ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாப்பிங் ஆல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நான் எங்கே என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். அது எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது என்னென்ன பொருட்கள்ன்றத வாங்க போய் பார்க்கலாம், அன்பாக்சிங் பண்ணி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலைகளும் நான் வந்து பிளேட்ஸும் தாங்க வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சிலை வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகங்கள் தான் நான் வாங்கியிருக்கேன். அம்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீடத்து மேலே உட்கார்ந்துட்டுருக்க மாதிரி ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப அழகாக கலை அமைப்போடு பண்ணியிருக்காங்க. இந்த சிலை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நல்ல வெயிட்டாகவும் நல்ல குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள். இந்த அம்மன் சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகங்களை நான் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கவரில் தான் வந்து பேக் பண்ணி வந்தது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து குபேரருடைய சிலை தான் இது. அவருடைய விக்கிரகங்கள் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக வந்து குபேரருடைய விக்கிரகம் வச்சு நான் பூஜை பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால் நான் தேடிட்டு இருக்கிறப்ப திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் ஷாப்லேயே வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நல்ல வெயிட்டாகவும் நல்ல ஷைனிங்காகவும் அவருடைய முகமும் ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோடவே இருக்கிற மாதிரி இந்த சிலை எனக்கு கிடச்சிச்சு. அவருமே இந்த பீடத்து மேலே அழகாக உட்கார்ந்துருக்க மாதிரியே கிடச்சிச்சு. எப்போதுமே நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிலை தாங்க வைக்கணும். அந்த சைனா மாதிரி இந்த சிலையெல்லாம் வருது இல்லைங்களா, சைனாவில் வைக்கிற மாதிரி அந்த சிலை வந்து நம்ம ஹாலில் வச்சுக்கலாம், ஆனால் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலையை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. இதோடைய ரேட்டு என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 480 வாங்கினேன். குபேரருடைய சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 425 நான் வாங்கினேன். அதுக்கடுத்தது நான் என்ன சிலை வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். இதுவுமே வந்து ரொம்ப நாளாக நான் வைக்கணும் பூஜை அறைக்கு ஆசைப்பட்ட ஒரு சிலை தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மனுடைய விக்கிரகங்கள். ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அருமையாக வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து கிளி வச்சிட்ருக்க மாதிரி ரொம்ப அருமையாக அவங்களுடைய முகம் அமைப்பு கூட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சிலையுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த அம்மனுமே வந்து அழகாக நின்றுட்டுருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இந்த அம்மனுடைய சிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 425 நான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நம்மளோட பூஜை அறையில் வைக்கும் பொழுது அவ்வளோ அம்சமாக இருக்கும். அதனால தான் வந்து வழிபாடுக்காக தான் இந்த சிலைகள் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 பிளேட்ஸும் வாங்கியிருக்கேங்க. தட்டு வந்து நமக்கு எப்பொழுதுமே தேவைப்படும். எப்பொழுதுமே வந்து பூஜை அறைக்கு வந்து தட்டு தேவைப்படும். ஏதாவது விசேஷ நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி முன்னாடி வந்து பலகாரங்கள் வைக்கிறதுக்கோ விக்கிரகங்கள் வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி தட்டு தேவைப்படும். இந்த தட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி வந்து 3 டிசைனில் வந்து அதே டிசைனில் வந்து 3 தட்டு நான் வாங்கியிருக்கேன். ரொம்பவும் அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது இந்த தட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு. நல்ல வெயிட்டாகவும் குவாலிட்டி வந்து நல்ல சூப்பராக இருக்கும். மங்கள் அண்ட் மங்கள் ஷாப்பை பொறுத்தவரையுமே வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பொருளுமே நான் வந்து அழகாக வாங்கியிருக்கேன். இந்த சிலைகளும் வாங்கியிருக்கேன், இந்த 3 தட்டுமே வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த ஷாப்பிங் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் வாங்கிக்கோங்க. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, நான் வாங்கினதுனால எனக்கு பிடிச்சதுனால உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி நான் காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.